ஹெல்தியா தீவனம் வந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் பால் நாட் மாட் பால் விற்குவோம். அவ்வளோதான் சார், வேறு எதுவும் இல்லை. ட்ரைனிங் வந்து எந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பீங்க அதுக்கு? ட்ரைனிங் வந்து பசங்க காலையில் புஷன் போவாங்க, மறுபடியும் புஷன் கட்டுவாங்க, ஒரு முறை விடுவாங்க, பட்டாயி வந்து சேர்ந்துடும். இந்த நீச்சல் பயிற்சி, நீச்சல் பயிற்சி எல்லாம் உண்டு சார். இங்கே என்னத்தில் போடுவீங்க? இந்த குளத்தில். Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. If only I could go back in time, I'd tell myself that everything will end up alright. Just push yourself, test yourself, figure out what you like, and find your limits, don't... எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. புதுசாக ஆளாக பார்த்தோன்னா அப்படியே மேலே வருது. காலையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை காமிக்கிறேன். பயமாக
வச்சுக்கிறானோ அவ்வளோ ஸ்டேட்டஸும். கவினுடா விவேக்குது குரங்குடந்து அவன் நேற்று 9 மணிலேருந்தே ஆரம்பிச்சிட்டான், அட்வான்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிட்டான் கவின். பேர் சொல்லுங்கள். கண்ணன். இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள், எந்த டிஸ்ட்ரிக்கு? டிஸ்ட்ரிக்கா நிம்மியம்பட்டு, அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டு வாணிம்பட்டி தாலுக்கா. ஓகே ஓகே. மோனிகா எக்ஸ்பிரஸ். ஆமாம். நீங்கள் எத்தனை வருடமாக வந்து இந்த காலையை வந்து வச்சு? இவ்வளோ தான் சார், 3 வருஷமாக தான் சார் இருக்குது, அதுக்கு முன்ன அந்த பழக்கம்லாம் இல்லை. ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் காலை எதுவுமே வச்சுன்னு இருப்போம், மந்தில் விட மாட்டோம், இருந்துச்சுன்னா கொடுத்துருவோம், அதாவது சரி. ஓகே ஓகே. மந்திலெல்லாம் விட மாட்டோம். சரி. இந்த வயசு தான் நம்ம பசங்க தான் விட்டுன்னு நம்ம யாரும் போகிறதில்ல அதுக்குன்னு. ஓகே. இந்த மோனிகா எக்ஸ்பிரஸ் வாங்கி வளர்க்குறதுக்கு உண்டான காரணம், உங்களுக்கு ஆசை எப்படி வந்து? ஒரு ஆசை, மாடு இருக்கணும் நம்ம வீட்டாண்டுன்னு இருந்தால் நல்லதுன்னு நினைச்சு சொன்னாங்க, சரி அதனால வாங்கி வச்சுருக்கேன் சார். இந்த காளையை பற்றி சொல்லுங்க. ஏன் அந்த காளை எப்படி? நல்ல காளை தான் சார், ஒன்றும் இல்லை, பால் கீழ் வச்சு வேணா அதையும் சாப்பிட்டுக்கோம். ஆளுங்களை யாரும் நம்ம ஆளுங்களை பார்த்தது வெளியே வந்தால் சேர்த்தாது, அவ்வளோதான் சார் இருக்குது, அது பிரச்சனை. இப்போ வரும்போதுமே பார்த்தேன், என்னை பார்த்த உடனே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தொண்டை மாடு பொறுத்த நிற்க வச்சு. ஆமாம் சார், ஒன்று நிற்கவே நிற்காது, ஆள் வந்துட்டால் இப்படி தான். ஓகே. இந்த காளை வந்து தெருவுக்கு கொண்டு போயிட்டு இது வரைக்கும் என்னெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கு சொல்லுங்கள். பண்ணியிருக்கு சார். என்ன ஒரு ஃபஸ்ட்டு வந்து சுந்தரம் வெள்ளி ஒன்று சார், ஃபஸ்ட்டு அதுதானப்பா, ஃபஸ்ட்டு அதுதான். ஆ, 40வது. ரெண்டாவது ஜம்னாபுத்தூர். எத்தனை? 10வது. 10வது. ஆமாம் ஆமாம் சார். அப்புறம்
இதுக்கு முன்ன ஒன்று வாங்கினீங்களா? 25வது எந்த தெரு? இந்த காலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்கள் வீட்டில் வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த காலையை வந்து பார்த்துப்பாங்க? எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேரும் பார்த்துக்குவோம் சார். நம்ம பொண்ணுலேருந்து பேரி பேத்த இது பேத்தி பேரன் நாங்கள் மொத்த பேரும் பார்த்துக்குவோம். எல்லாமே பிடிச்சா ஒன்றும் பண்ணாது. வீட்டில் இருக்கிறவங்க பிடிச்சா எதுவுமே செய்யாது. என்ன செய்யாது சார்? வெளியிலேருந்து வரவங்களா? வெளியிலேருந்து வரவங்க தான் அது சார். சேர்த்தாரு இப்போ வந்து 3 வருடங்கள் ஆச்சு. ஆமாம் சார், 3 வருஷம் சார். ஓகே, இது வரைக்கும் எவ்வளோ ப்ரைஸ் வந்து காலை வின் பண்ணியிருக்கோம்? 4 பிரைஸ் சார். 4 பிரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. இந்த வருஷம் தான் காலை வந்து இந்த வருஷம் தான் பிரைஸ்னு கொண்டு விட்டது. இன்றைக்கி தான் இந்த வருஷம் தான். சரி சரி, அடுத்த வருஷம் தான். இந்த காலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் சார்? இந்த பில்லு தீவன் பயிர் போடுவோம், வைக்கப்பில்லு தொட்டி, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, அப்போ அதாவது வைக்குவாங்க புதிய இல்லை அந்த மாதிரிலாம் இது எல்தியா தீவனம் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி எதாவது பால் நாட்டு மாட்டு பால் வைக்குவோம் அவ்வளோதான் சார், வேறு எதுவும் இல்லை. ட்ரைனிங் வந்து எந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பீங்க அதுக்கு? ட்ரைனிங் வந்து பசங்க காலையில் புஷன் போவாங்க, மறுபடியும் புஷன் கட்டுவாங்க, ஒரு முறை விடுவாங்க, பட்டாயி வந்து சேர்ந்துடும். இந்த நீச்சல் பயிற்சி? நீச்சல் பயிற்சி எல்லாம் உண்டு சார். இங்கே என்னத்தில் போடுவீங்க? இந்த குளத்தில், ஏரி குளத்தில். எங்கே இருக்குது ஏரி? எங்கிருந்து அதாவது ஆந்திரா? ஆந்திராலேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஆந்திரா சைடு, சோழகிரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஓகே, இந்த காலை வந்து யாரெல்லாம் சேர்த்துக்குவோம் பசங்களை? எங்கள் பசங்க எல்லாருமே சேர்த்து, எல்லாருக்குமே சேர்த்துக்குவோம். யாரும் இன்னும் பண்ணாது. நீங்கள் எத்தனை பேர் இந்த காலை தெருவில் விடுறதுக்குன்னா எத்தனை பேர் தேவைப்படும்? 10 பேர் இருந்தால் போதும். 10 பேர் இருந்தால் போதும். ஓகே, இங்கேருந்து எத்தனை மணிக்கு போவீங்க? அப்போ எத்தனை மணிக்கு காலையை கொண்டு போய் தெருவில் வந்து வீதி காமிப்பீங்க? தெருவுக்கு ஏற்ற மாதிரி 3 மணிக்கு போவோம், ஒரு சில நேரத்தில் 4 மணி 3:30 அந்த மாதிரி நேரத்தில் போவோம். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெருவில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஒவ்வொரு தெருவில் வந்து நல்லாயிருக்கும், வளைவு பாதை இந்த மாதிரி தெருவெல்லாம் இருக்கும். நீங்கள் காலையை வந்து எந்த மாதிரி தீர்வெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கு காலையை வந்து போடணும்? எந்த தெருவுனாலையும் ஓகே தான், கொஞ்சம் மேடு தெருவு மட்டும் போட மாட்டோம். பள்ளம் வந்தால் போடுவோம், யாருக்கு தெருவு வந்தால் போடுவோம். இல்லை, காலை வந்து குணமந்தலில் பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கும், சில காலையெல்லாம் வந்து குணமந்தல் தான் நல்லா பார்த்தோம். அந்த பிரச்சனை அதான் போயிடும். உங்களுக்கு நீங்கள் போன தெருவிலே உங்களுக்கு பிடிச்ச தெருவு அந்த மாதிரினா என்ன சார்? ஜமுனாமத்தூர் தான். ஓகே, அது எதனால உங்களுக்கு அது பிடிச்சது? ஜமுனாமத்தூர் இந்த பக்கம் எது வைக்கிறாங்களோ அது பார்த்துட்டு தான் போட முடியும். டிசைட் பண்ணு. லாங்கெலாம் போடுவீங்களா இல்லை இங்கே பக்கத்தில் எங்கேயா? ஃபஸ்ட் மாதம் பக்கத்தில் போட்டு அதுக்கப்புறம் லாங்கை எடுத்துகிட்டு போவீங்க. ஓகே ஓகே. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்துடும். இம்மியம்பட்டு இருக்கும், வெள்ளக்கோட்டை இருக்கும், பொன்னாம்பட்டி இருக்கும், லோக்கல்ல ஒரு தெரு போட்டு அதுக்கப்புறம் தான். ஓகே, நீங்கள் 2023 காலை விடு திருவிழா நடைபெறும்னா எந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறீங்க? எந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த பிரச்சனைலாம் வந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதிகமாக அட்டை கொடுக்காத இருந்தால் போதும். மற்றபடி அதிகமாக டைமிங் கொஞ்சம் மாற்றி வச்சாங்கன்னா போதும். வேற என்ன பிரச்சனைகள்? விழா குழு எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்? காலை வச்சுக்கிறவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தகவல் வந்து முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எத்தனை ரவுண்டு ஒன்றுன்றதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிடணும், டைமிங் முன்கூட்டியே சொல்லிடணும். சொன்ன டைமிங்க்கு அதே மாதிரி அவங்கள நிற்க வைக்கணும். 200 அட்டை கொடுத்துட்டு 2 ரவுண்டு ஒன்றும் அப்பதான் கரெக்டா இருக்கும். சில தெருவுக்கு 2 ரவுண்டுன்னு போனாக்கா அங்க போன பின்னாடி ஒரு ரவுண்டு செஞ்சு காட்டினாங்க. அதாவது வந்து இப்போ வந்து ஒரு தெருவுக்கு பார்த்தீங்கன்னா 300-400 காளைகள் வருது.
அட்டை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. காளைகளுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30-40 இல்லைனா 50-60 ப்ரைஸுக்குள்ளே தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ ப்ரைஸுகள் வந்து கொடுத்தா வர காளைகளுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் அப்படின்னு? ஒரு 80-100 ப்ரைஸ் வச்சா பரவாயில்ல. 100 ப்ரைஸ் வச்சாங்கன்னா பரவாயில்ல. எல்லா மாட்டிலும் வந்து கிடைக்கும். இல்லை என்ன சொல்கிறேன்னா, வர காலைக்கு எல்லா காலைக்குமே ஏதாவது ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு. யாரும் வந்து இவ்வளோ காசு அடிக்கணும், இந்த இவ்வளோ சம்பாதிக்கணும்லாம் வரமாட்டாங்க. நம்மளுக்கு தாங்க பேர் வரணும் தான் பார்ப்பாங்க. அதனால 100 ப்ரைஸ் வச்சா பரவாயில்ல, நம்மளும் தான் அடிச்சு. ப்ரைஸ் 100 ப்ரைஸ் வச்சு வரக்கூடிய காலைக்கு ஏதாவது வந்து ஒரு சிறப்பு பரிசு மாதிரி கொடுத்தாங்கன்னா அது போதும். ப்ரைஸ் இல்லாத வரவங்களுக்கு சிறப்பு ப்ரைஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா போதும். வேற என்ன? ஏய் புரோ புரோ வெயிட் ஆகுடா சொல்லு வெயிட் ஆகுடா இப்படி ஆகுதா?